ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை தண்ணியிலிருந்து எடுத்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும், இதை ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் காலிஃப்ளவரை போடும்போது மசாலா தனியாக பிரிஞ்சு வராமல் அதோடய ஒட்டி இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி வந்து ஆப்ஷனல் தான். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மசாலா நல்லா கெட்டியாக கிடைக்கும். அப்போ தான் காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்பி காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.